ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். ஆக்சுவலாக மார்க்கெட் இன்றைக்கி செம ஃபாலு, யார் யாரெல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு எனக்கு சுத்தமாக தெரியல. பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு வந்து மார்க்கெட் ரொம்ப ஃபால் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 500 புள்ளி டவுனு, பேங்க் நிஃப்டி 1340 போச்சு. பட் ஆனால் திருப்பி கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ நம்ம எப்படி வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணோம், நம்மளோட கொஷின்ஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஓகேங்களா? இதுக்கு காரணம் என்ன இந்த டவுனுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இங்கே சவுத் ஆஃப்ரிக்கா கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா புது வகையான கோவிட் வந்துருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் ஒரு 4 ஹவர்ஸ் முன்னாடி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ அதனால் வந்து ஃபுல்லாகவே ஷார்ட் ஃபில்ஸ் அதிகமாக போயிட்டாங்க. பயங்கரமான ஒரு பிரச்சனை. அதுலேயும் வந்து முக்கியமான பிரச்சனை என்ன சொல்லி விக்ஸ், இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது 21.4 கிட்டத்தட்ட பிரேக் ஆயிடுச்சு. 21 தாண்டி பிரேக் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப டஃப் தான். நம்மளால் விக்ஸ் பரவாயில்ல, கிட்டத்தட்ட 25% தான். ஆனால் எஸ்எம்பி 500 விக்ஸ் பங்க கீழே 38% ரொம்ப ரொம்ப ஹையராச்சு. ஸோ மார்க்கெட் ஃபுல்லாகவே பேனிக் மோடில் இருக்குது. ஸோ கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது ரொம்ப பெட்டர் எனக்கு பொறுத்த வரைக்கும். டவுன் சைடில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே. இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ராஃபிட்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் புக் பண்ணுறது நல்லது. ஏன்னா மேபி மார்க்கெட் வந்து ஒரு 15-20% கரெக்டாக இருக்குது, பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வாங்க என்னோட கொஷின்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக நம்மளோட வீடியோ நேற்று பார்க்காதவங்களும் இந்த வீடியோ போய் பார்த்து பார்த்தா தெரியும். இந்த பொஷன் நம்ம எடுத்திருந்தோம். இந்த பொஷன் அப்படியே ஹோல்ட் பண்ணி தானே எனக்கு கிட்டத்தட்ட 11,000 கிட்ட லாஸ் வந்திருக்கும். பட் ஆனால் நான் அப்படி ஹோல்ட் பண்ணல. நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில் மார்க்கெட் எதுனா கேப் டவுன் ஆயிடுச்சு. கேப் டவுன் ஆகிட்டோட அப்போயே எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே மார்க்கெட் வந்து இனிமேல் மேலே ஏற்கனவே பாசிபிலிட்டிஸ் இல்லை, கீழே இறங்கும், இல்லாட்டி ஃப்ளாட் டூ நெகட்டிவ் தான் நான் ப்ளான் பண்ணேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பொஷன்ஸை பார்த்துக்கோங்க. எதுவுமே சிம்பிளாக பண்ணல, இதான் நான் வந்து பண்ண பொஷன். ஓகேங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு தொண்டை நான் அந்த 17,600 கால் ஆப்ஷன் வந்து கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? 17,600 கால் ஆப்ஷன் கட் பண்ணிட்டு 700 கால் ஆப்ஷன் கட் பண்ணிட்டு, ஏன்னா வந்து 60 வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது 30 கிட்ட போயிடுச்சு. 30 போயிட்டு வேஸ்ட் வெயிட் பண்ண சொல்லிட்டு கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 17,500 கால் ஆப்ஷன் ரெண்டு லாட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 17,700 முதல்ல இது ஓப்பன் ஆகும்போது 160-175 ஓப்பன் ஆகுது முன்னாடி. ஆனால் அதுக்கப்புறம் 70 ஓகே, எனக்கு பொறுத்த வரைக்கும் 17,500 வராது மார்க்கெட் இனிமேல் கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லி 17,500 நான் ரெண்டு லாட் ஷார்ட் அடிச்சேன். அதே மாதிரி புட் ஆஃப் சைடு ரொம்ப கீழே போச்சுன்னா நமக்கு வந்து லாஸ் வந்து மேனேஜ் பண்ணுமே. அதுக்காக என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 17,300 சார் இங்கே இருக்கும், இங்கே எல்லாம் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், யா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 17,400 எங்கே இருக்குது. 17,400 புட் ஆப்ஷன் ஆல்ரெடி நான் ஒன்று வந்து ஷார்ட் அச்சு வச்சிருந்தேன். ஆக்சுவலாக இதை 17,300 இந்த ரெண்டு எனக்கு ப்ராஃபிட்டே வரும். ஸோ நிறைய பேர் வந்து கீழே போச்சுன்னா மார்க்கெட் லாஸ்ட்டில் புக் பண்ணிட்டு வந்துருவாங்க. எனக்கு இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,000-5,000 லாஸ் வந்துச்சு ஓப்பன் ஆன மார்க்கெட். பட் ஆனால் நான் அதுக்குள்ளாட்டி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். என்னோட கொஸ்டின் சார் பார்க்காதவங்க இன்னைக்கு லைட் காலையில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் 17,400 வந்து இதை ஷார்ட் அடிச்சிருக்கேன். அது ஷார்ட் அடிச்சதுனால 17,350 புட் ஆப்ஷன் ஒரு 50 பாயிண்ட் தள்ளி புட் ஆப்ஷன் பை பண்ணிட்டேன். ஸோ புட் ஆப்ஷன் பை பண்ணனால கீழே எவ்வளோ போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஃபுட் சைடு வந்து லாஸ் ஆகாது, ஏன்னா இது வந்து மேனேஜ் பண்ணி கொடுத்துரும். லாஸ் எவ்வளோ இந்த ஆகுதோ அதோட லாஸ் இதோட எவ்வளோ பர்சன்ட் லாஸ் ஆகுதோ அதோட லாஸ் வந்து இது ரெக்கவர் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால 350 புட் பை பண்ணிட்டேன். அதுக்கு மேலே கால் ஆப்ஷன் வந்து 17,700 கால் ஆப்ஷன் இதை கட் பண்ணிட்டு இதை ரெண்டு லாட் ஆஃப் பண்ணிட்டேன். இதான் நான் சிம்பிளாக பண்ண அட்ஜஸ்ட். ஸோ அந்த அட்ஜஸ்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1,500 ப்ராஃபிட் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்தேன். டோட்டல் 1,500 ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ அதனால் அதை கட் பண்ணிட்டு வெளியே வந்தேன். ஓகேங்களா? ஆனால் இப்போ மக்கள் விட்டு தான் 5,000 ப்ராஃபிட் வந்துருக்கும். இதோட சார்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? என்ன ஃப்ளாட் ஃபஸ்ட்டு என்னோட பிரேக் இவன் இங்கேருந்தனால நான் ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா 17,500 கிட்ட இருந்துச்சு என்னோட பிரேக் இவன். ஸோ 17,500 இன்றைக்கி வரது கஷ்டம், நாளைக்கு இந்த வீக்கில் வரது பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் அதை நான் செல் பண்ணி ஹோல் பண்ணேன். இதனால் மேலே வந்தால் கூட என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதான் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சேன். பண்ணி முடிச்சேன் வந்து பார்த்தீங்கன்னா 1,500 ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டேன். பட் ஆனால் இதில் நான் அப்ஸ்டால் க்ளோஸ் பண்ணல. ஓகேங்களா? ஏன்னா ஜஸ்ட் காட்டுறதுக்காக என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ண ரிட்டர்ன் ஆச்சுன்னா சரி, அதனால் ஆனால் ரிட்டர்ன் டவுன் ஏதாவது போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து என்னோட பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு ஐன்ஃபை ஓப்பன் பண்ணுறது. அது என்ன இன்ஃபைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 36,400 மார்க்கெட் இருந்துச்சு அப்போதைக்கு. 36,400 இருக்கும்போது நான் என்னோட ஐன்ஃபை எடுத்தேன். ஐன்ஃபைல வந்து பார்த்தீங்கன்னா 36,400 புட்டு 36,400 கால் இந்த ரெண்டு செல் அடித்தேன். ஒரு 400 பாயிண்ட் தள்ளி, ஏன்னா ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறது இல்லை, இல்லாட்டி அதனால தான் இல்லாட்டி 700-800 பாயிண்ட் தள்ளி எடுத்துருப்போம் பை. ரிஸ்க் அதிகமாக எடுக்க வேண்டியது எடுக்கக்கூடாது அப்படின்றனால 400 பாயிண்ட் தள்ளி புட் ஆப்ஷனும் அதே 400 பாயிண்ட் தள்ளி கால் ஆப்ஷனும் பை பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேஜ் தான் இதான் எடுத்து வச்சிருந்தேன். இது வந்து மேக்ஸிமம் லாஸ் மேக்ஸிமம் ப்ராஃபிட் 25,000 மேக்ஸிமம் லாஸ் 5,000 தான் எனக்கு எங்கே போனாலும் சரி மார்க்கெட் 5,000 லாஸ் ஆகும். ஸோ அதனால் நான் கவலைப்படுத்தல. 5,000 பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்றனால ரெண்டு மூணு செட் இருந்தேன். ஓகேங்களா? அப்போ ஒரு செட்டுக்கு எவ்வளோ 5,000 கிட்டத்தட்ட 1,700 ஒரு செட்டுக்கு. ஸோ அதனால் பெருசாக எனக்கு ஆக போகிறது இல்லை. ஸோ அதனால தான் நான் எடுத்திருந்தேன். பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா 36,700 37,700. ஓகேங்களா? இதான் பிரேக் வந்துச்சு. 190 ப்ராஃபிட் வந்திருக்கு. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அந்த 5,000 கூட விடக்கூடாது, இது எப்படியே மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது இதான் என்னோட கிராஃபாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது கரெக்டாக ஒரு பொசிஷன் என்னோட பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணேன். என்ன பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணேன்னா மார்க்கெட் கரெக்டாக க்ளோஸ் ஆகும்போது என்ன பண்ண அப்படின்றத காட்டுறேன். ஓகேங்களா? ஒன்றுமே பண்ணல, சிம்பிளாக 36,500 ஒரு லாட் வந்து டெபிட் பண்ணுற கிரெடிட் பட்டர்ஃப்ளை ஆச்சு. கிரெடிட் ஸ்ப்ரெட் ஒன்று போட்டு விட்டேன் கால் ஆப்ஷனில். 36,500 ஆக்சுவலாக செல் பண்ணிட்டு 37,000 கால் ஆப்ஷன் பை பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு பாருங்கள், இது 108 செல் பண்ணுறது, 135. ஸோ எவ்வளோ பாயிண்ட் இதில் இருக்குது கிட்டத்தட்ட? நான் 125 பாயிண்ட் கிட்டே இதில் எனக்கு கிடைக்கும். 125 பாயிண்ட் எவ்வளோ ஆச்சு? 100 பாயிண்ட் 2,500. அது 25 பாயிண்ட் எவ்வளோ ஆச்சு?
200 500 700. ஸோ 700 ஒரு 2500 3000 ரூபாய் கிட்ட எனக்கு ஈஸியாக வந்துடும் ப்ராஃபிட். 3000 ரூபாய் கிட்ட நான் இதில் என்னோட இது வந்து ரிஸ்க் வந்து குறைச்சிருக்கேன். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா ரிடவுன்ஸ் இல்லை, இப்போ என்னோட ப்ராஃபிட் மேக்ஸ். ஆனால் லாஸ் வந்து என்னோட லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, லாஸ் பர்சன்டேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஏன்னா டவுன்ஸை வந்து ஃபுல்லாக நான் லாக் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் மேக்ஸ் கீழே எவ்வளோ தான் லாஸ் இது போனாலும் எனக்கு 1.8K தான் லாஸ் வரும், அதுக்கு மேலே லாஸே வராது டவுன்ஸ். ஆனால் அப்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14K கிட்ட வரது பாசிபிலிட்டிஸ் இருக்குது லாஸ் பட் ஆனால் பிரச்சனை இல்லை. மேலே வந்துச்சுன்னா அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணேன் எனக்கு தெரியும். அப்சைட் போகிற ட்ரெண்ட் வந்து ஈஸியாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும், ஆனால் டவுன் லைனில் தான் ட்ரெண்ட் பண்ணுறது மார்க்கெட் போகிறது அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப டஃப். ஓகேங்களா, ஸோ அதனால் நான் கீழ்ஸை லாக் பண்ணுறதுக்காக பண்ணேன். பட் ஆனால் இது கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆனால் ஒரு 1500 லட்டி ஜீரோ லாஸில் வந்து லாக் பண்ணலான்னு பார்த்தேன். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து பெருசாக ரிஸ்க் எடுக்கிறதால நம்ம இன்னும் மார்க்கெட் 4 நாள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பெருசாக பிரச்சனை கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 28000 கிட்ட இருக்குது. மார்க்கெட் வந்து எந்தத்தில் எக்ஸாக்டாக வந்துச்சுன்னா 28000னா எனக்கு 36400 வந்து எக்ஸாக்டாக வந்து ப்ராஃபிட் வரும். ஸோ 400 பாயிண்ட் மேலே ஏறி க்ளோஸ் ஆகணும், பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகுது, அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி ப்ராஃபிட் போட்டு லாஸ் பண்ணுறேன்னு வாங்க என்னோட ஸ்க்ரீனில் காமிச்சிடறேன். ஓகேங்களா, சரி இது இல்லை ஆயா, இதான் நோ ட்ரேடிங் ஸ்க்ரீனு இது இல்லை ஆயா, ஒரே ஷோ பண்ணட்டும், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க போல. நான் ஆக்சுவலாக எஸ்எஸ் தான் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பெருசாக ட்ரேட் எதுவுமே பண்ணல, சிம்பிளாக பண்ணிட்டு விட்டுட்டேன். ஓகேங்களா, யா 2.1K ப்ராஃபிட் பண்ணுறேன். பட் ஆனால் 2.1K வந்து என்னோட டோட்டல் ப்ராஃபிட் கிடையாது, என்னோட பேங்க் நிஃப்டியோட 9.5 தான். ஒரு சின்ன டெபிட் கிரெடிட் ஸ்ப்ரெட் ஒன்று போட்டிருக்கேன் கால் ஆப்ஷனில், இதான் வந்து ஓப்பன் பொசிஷன் வச்சிருக்கேன். ஓகேங்களா, இதில் வந்து ஒரு 100 ரூபா கிட்ட ப்ராஃபிட்ல இருக்குது. யூரோ ஐநரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு 500 கிட்ட ப்ராஃபிட். ஓகேங்களா, டோட்டலாக வந்து அய்யோ 3 லாட் தெரியாமல் எப்படி போட்டேன் தெரியலையே, ஆக்சுவலாக செல்லு ஒன்று போட்டுக்க முடியல தெரியாமல். சரி ஓகே, நாளைக்கு பார்த்துக்கலாம் மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்றதுனால. ஏன்னா ஆக்சுவலாக நான் பை பண்ண வந்து க்ளோஸ் பண்ணேன், இப்போ திருப்பி எப்படி அது செல் ஆச்சுன்னு எனக்கே தெரியல, தெரியாமல் போட்டோம் போல் செல் பண்ணிருக்கேன். சரி மார்க்கெட் எப்படி போனாலும் நாளைக்கு மேபி மண்டே அந்த அளவுக்கு ஏறாது யூரோ ஐநர், இருந்தாலும் நான் அப்படியே தான் க்ளோஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் 2 லாட் இதில் வச்சிருந்தேன், 2 லாட்டி க்ளோஸ் பண்ணேன், ஒரு 500 கிட்ட ப்ராஃபிட் வந்து என்னோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து ஒரு 4800 தான், 4800 10% ரிட்டர்ன். ஓகேங்களா, இந்த 1 வீக்லேயே நல்ல ரிட்டர்ன் தான். ஸோ அதனால் இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ மீதி இருக்கிறது இந்த 500 ரூபா மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா 2500 ரூபாயில் வந்து 100 ரூபா வந்து பட்டர் பேங்க் நிஃப்டியோட ஐன்ஃபைல மைனஸ் ஆகிடும். இதில் ஒரு 500 ரூபா ஸோ 600 ரூபா பிடிச்சா 1.5K வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கேன். 1.5K ஆல்மோஸ்ட் 1% கேப்பிட்டல எனக்கு இன்றைக்கு ப்ராஃபிட் தான். ஓகேங்களா, இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆனாலும் சரி அப்பனாலும் சரி ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். பட் ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப டஃபாக இருக்கும். மேபி நாளைக்கு நான் எப்படி எடுக்கணும் என்ட்ரியை, எந்த மாதிரி என்ட்ரி எப்படி போகணும், எப்படி எக்ஸிட் ஆகணும் அப்படின்றத நான் கிளியர் வீடியோ போகிறேன் கண்டிப்பாக. வேணும் நீங்கள் சொல்லுங்கள் கிளியராக ஃபஸ்ட் ஏன்னா 8 லெக் எடுக்கணும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நிமிஷம் யா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 லெக் எடுக்கணும், 8 லெக் எடுக்கிறதுக்குள்ளேயே லாஸ் வந்துருமே அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைப்பாங்க. பட் ஆனால் அப்படி கிடையாது, கண்டிப்பாக வந்து 8 லெக் எடுக்கலாம். அது எப்படி எடுக்கலான்றது நாளைக்கு நான் கண்டிப்பாக வீடியோ போகிறேன். மேபி நீங்கள் கேட்டிங்கன்னா ஓகேங்களா, லாஸ் வராமல் எப்படி எடுக்கலாம் ஈஸியாக மேனேஜ் பண்ணி அப்படின்றத நான் போகிறேன். ஓகேங்களா, ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீக் ஃபுல்லாக ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட், இந்த மந்த்தே நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். மேபி என்னோட வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். மோர் தன் 8% மேலே இந்த மந்தில் நம்ம ரிட்டர்ன் எடுத்துருக்கோம், எல்லாமே இந்த ஐன் ஃபை அண்ட் இந்த ஐன் ஃபை தான் மோஸ்ட்லி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ செட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.